புயலின் வேகம் அதிகரிக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் ஃபெஞ்சல் புயல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. சென்னையிலிருந்து 110 கிலோமீட்டர் தூரத்தில் ஃபெஞ்சல் புயல் மையம் கொண்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது நம்முடைய இணைப்பில் செய்தியாளர் திலகவதி இணைந்திருக்கிறார். திலகவதி, சென்னையை பொறுத்த வரைக்கும் என்ன நிலவரமா இருக்கு? எந்தெந்த இடங்கள்ல எவ்வளவு மழை பொழிவை நம்ம பார்க்க முடிகிறது? ராதா, நம்ம தொடர்ந்து சென்னையில் மழை நிலவரம் என்ன அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கோம். புயலினுடைய நகர்வு என்ன அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி 110 கிலோமீட்டர் தொலைவில் சென்னையிலிருந்து இப்போதைக்கு புயல் இருக்கிறது. தொடர்ந்து அது சென்னையை நோக்கி, தமிழக கடற்கரையை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. இன்று அதிகாலை அது கரையை கடக்கும் அப்படின்றதா சுயாதீன வானிலை ஆய்வாளர்களுடைய கணிப்பாக இருக்கிறது. அந்த வகையில் இப்போ நான் புதிய தலைமுறை அலுவலகத்தினுடைய 4வது தளத்திலிருந்து இந்த மழையினுடைய, புயல் மழையினுடைய தாக்கம் என்ன அப்படின்றத நீங்கள் என் பின்னாடி மழை பெய்யக்கூடிய அந்த நிலையில் பார்க்கலாம். சென்னையிலுடைய ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் கள நிலவரம் என்ன, மழையினுடைய தாக்கம் என்ன, காற்று எவ்வாறு இருக்கிறது, எந்தெந்த பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருக்கிறது, ஏரிகளில் நிலை என்ன போன்ற பல்வேறு விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய 15 மண்டலங்களையும் இன்னைக்கு நம்ம தொடர்ந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். செய்தியாளர் நவீன் கொரட்டூர்லேருந்து இணைந்திருக்கிறார், அவர்கிட்ட பேசலாம். நவீன், இப்போ நீங்க இருக்கக்கூடிய பகுதியில மழையின் தாக்கம் எப்படி இருக்கு? சென்னையில மறுபடியும் மழை பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருக்கு, கனமழையாக பொழிந்து கொண்டிருக்கிறது. மேலும் இதனுடைய இன்டென்சிட்டி அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுற நிலையில கொரட்டூர்ல என்ன நிலை காணப்படுகிறது? நீங்க எங்க இருக்கீங்க? கொரட்டூர் பொறுத்தமட்டில் இந்த பகுதியில் தற்போது கனமழை தான் பெய்து வருகின்றது. கனமழை காரணமாக கொரட்டூர் வீட்டு வசதி வாரிய பகுதிக்குட்பட்ட வடக்கு நிரர் சாலையில் 25 முதல் 29 ஆகிய 5 சாலைகளில் மழை வெள்ளம் குளம் போல தேங்கியிருக்கின்றது. இங்கு வீடுகளை விட்டு பொதுமக்கள் வெளியே வர முடியாத சூழல் நிலை வருகின்றது. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முழுமையாக முடங்கி போயிருக்கின்றது. ஏனென்றால் வீட்டை விட்டு வெளியே வந்தால் கிட்டத்தட்ட இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்கின்றது. 5 தெருக்களில் மழைநீருடன் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் இந்த பகுதி மக்கள் வெகுவாக அவதியடைந்து வருகின்றனர். மாநகராட்சி சார்பில் ராட்சத மோட்டார்கள் பொருத்தி தண்ணீரை இறைக்கும் பணி நடைபெற்று வந்தாலும் இங்கு தேங்கியிருக்கின்ற தண்ணீர் கிட்டத்தட்ட வெளியேற 2 நாட்கள் கிடக்கும் என இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். ஒவ்வொரு மழைக்கும் இந்த பகுதி மக்கள் வெகுவாக அவதியடைந்துள்ள சூழலில் நிரந்தர தீர்வை அவர்கள் கேட்கின்றனர். ஆனால் தற்போது வரை அடுத்தடுத்து வரும் மழைக்கு இங்கு சிக்குகின்றனர். கடந்த மழைக்கும் இந்த பகுதி வெகுவாக அவதியடைந்தனர். இந்த மழைக்கும் இன்று காலை முதல் பெய்து வரும் மழை காரணமாக தற்போது இந்த கொரட்டூர் பகுதியை தனி தீவு போல்தான் காட்சியளிக்கின்றது. குறிப்பாக வீடுகளில் கார்கள் பத்திரப்படுத்தி நிறுத்துவது, இருசக்கர வாகனங்களை பத்திரப்படுத்தி நிறுத்துவது, உடைமைகளை பாதுகாப்பது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை இந்த பகுதி மக்கள் மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 30 வீடுகளுக்கு மேல் தண்ணீர் உள்ளே நுழைந்ததாக பகுதிவாசிகள் தெரிவிக்கின்றனர். ஒவ்வொரு மழைக்கும் இதே நிலை நீடித்து வரும் சூழலில் இந்த பகுதியை சார்ந்த முதியவர் ஒருவர் நம்மளும் இணைந்திருக்கின்றார். அவரிடம் நேரடியாக கேட்கலாம். ஐயா, ஒவ்வொரு மழைக்கும் இதே போல தான் அந்த பிரச்சனை இருக்கா? இங்கே எப்படி பாதிக்க போகிறீங்க? முதல் வருஷமாக இதே ப்ராப்ளம் தான். நாங்கள் டெய்லி வருஷம் வருஷம் இதே தான் ஃபேஸ் பண்ணுறோம். எங்களது எதுவும் சால்வ் ஆகலை. இதே ரொம்ப மழை பெஞ்சதுன்னா இதே நிலைமை தான். யாரும் வெளியே போக முடியாது, பசங்க எங்கேயும் போக முடியாது. இதே போல தான் இருக்குது. நாங்கள் அது எவ்வளவோ அரசாங்கத்தோடு நாங்கள் முறையிட்டு எங்களுடைய அசோசியேஷன் மூலயமா நாங்கள் பேசி கொஞ்சமாக நிவர்த்தி வந்திருக்கு, பட்டு ஃபுல்லாக நிவர்த்தி இல்லை. அது எப்பவுமே இந்த எல்லா மழைக்கும் ப்ராப்ளம் தான் எங்களுக்கு. இங்கே இங்கே எவ்வளோ தண்ணி இருக்குது, எப்படி பாதிக்கப்பட்டிருக்கீங்க? ரொம்ப தண்ணி சார், முக்கால் நம்ம முட்டிக்கு மேலே இருக்குது தண்ணி. நம்ம இது இப்போது நேற்று நைட் வரைக்கும் இல்லை, பட் இப்போ நல்லா நிறைய இன்க்ரீஸ் ஆகி போச்சு இந்த ஃபுல்லாக ஏரியாவுக்கும். எனக்கு வந்து இந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்டும் தடுப்பு பணிகள் குறித்து இங்கே இருக்க நபர்கள் கேட்கலாம். ஆனால் இங்கே என்னென்ன தடுப்பு நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்கண்ணா? இந்த தடுப்பு நடவடிக்கை பார்த்தீங்கன்னா, இப்போ வண்டி வச்சு தண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வண்டி வந்து பத்தாது. இதோட நம்ம பெரிய மோட்டர் ஒரு 20 HP ஒரு 50 HP வச்சா ஓரளவுக்கு போகும். அவங்க 3 வண்டி வச்சு தண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க, அந்தளவுக்கு தண்ணி போகலை. ஏன்னா இது ஸ்லோவாக தான் எடுக்கிறாங்க தண்ணி. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதில் எவ்வளோ ஸ்லோவாக எடுக்கிறாங்கன்னு. அவங்களும் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனால் அந்தளவுக்கு எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. தொடர்ந்து மாநகராட்சி சார்பில் தடுப்பு நடவடிக்கை, வெள்ள அகற்றும் பணி போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டாலும் இங்கு தேங்கியிருக்கின்ற மழைநீர் வடியே கிட்டத்தட்ட 2 தினங்களை எடுக்கும் என தெரிகின்றது. இந்த பகுதி மக்கள் அவதிப்பட்டு வரும் நிலையை கருத்தில் கொண்டு மாநகராட்சி சார்பில் உரிய தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், நிரந்தர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தெலுங்குவதி,
நன்றி நவீன். கொரட்டூர் இருக்கக்கூடிய கள்ள நிலவரம் என்ன அப்படின்றத பதிவு பண்ணதுக்கு. சென்னையில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள், எங்களுடைய மாவட்ட செய்தியாளர்கள் எல்லாருக்கும் தெரிவித்துக் கொள்வது என்ன அப்படின்னா, முன்களப் பணியாளர்களாக ஒரு பேரிடர் மீட்பு படையினர் எப்படி முன்களப் பணியாளர்களாக பணியாற்றுவார்களோ அதே போல ஊடகவியலாளர்களும் குறிப்பாக களத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர்களும் மழை தொடர்பான தகவல்களை வழங்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பாதுகாப்பையும் நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பது வேண்டுகோளாக இருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி நவீன்.